ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மூளையை 100% பயன்படுத்த உதவக்கூடிய ஒரு 20 ஆக்ஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே நம்ம மூளையை 100% பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். புத்திசாலிங்க கூடிய தன்னோட பிரெயினை வெறும் 10% மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும், மிச்சம் இருக்கக்கூடிய 90% மூளையை அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நாம் எல்லாருமே ஸ்கூலில் எவல்யூஷன் பற்றி படிச்சிருப்போம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த காடுகளில் வாழ்ந்த மனிதனோட உடலில் இருந்து அப்பண்டிக்ஸ் அளவு பெருசாக இருந்தது. ஆனால் அவங்க வேட்டையாடி சாப்பிட்டாங்க. ஆனா பரிணாம வளர்ச்சதுக்கு அப்புறம், மனுஷன் சுயமா சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அப்பண்டிக்ஸ் ஓட அளவு ரொம்பவே சின்னதா ஆகிடுச்சு. இதுதான் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம பாடியோட வெயிட்ல வெறும் 2% மட்டும்தான் நம்ம பிரெயினோட வெயிட். ஆனா நம்ம எந்த அளவு உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த உணவோட 20% எனர்ஜிய மூளைதான் எடுத்துக்குது. அப்படி இதை வச்சு பாக்குறப்போ, நம்ம மூளைய 90% பயன்படுத்தாம இருந்திருந்தா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே பரிணாம வளர்ச்சியில நம்ம மூளையோட 90% செயல்பாடுகள் ஜீன் போல்ல இருந்து எப்பவோ நீக்கப்பட்டிருக்கும். அப்படி நம்ம 100% பிரெயினையும் பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்மளோட எஃபோர்ட்ஸ்லயே ரீஅசம்பிள் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற கூடிய சந்தேகமும் உங்களுக்கு வந்திருக்கலாம். இதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம பாடி பார்ட்ஸை எப்பவுமே ஆக்டிவா வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களால எதை வேணாலும் செய்ய முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க செய்ய சிரமப்படக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட் 1 வருஷத்திலேயே உங்களால ஈஸியா செய்ய முடியும் அப்படின்னா, நீங்க அந்த ஒர்க் அவுட் அண்ட் எக்ஸசைஸ் 10 வருஷமா ஃபாலோ பண்ணா என்ன ஆகும், அதாவது உங்க பாடி சாதாரண பர்சன்ல இருந்து ஒரு சூப்பர்மேன் பாடி மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரியான மாற்றத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய 20 ஆக்ஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது சினிமா. நீங்க என்ன வேலை செய்யறவங்களா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா சினிமா பாப்பீங்க. அதாவது நல்ல மூவிஸா மட்டும் பாக்கணும். சினிமாவை ரொம்பவே கவனத்தோட பாக்குறப்போ உங்களோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் ரொம்பவே டெவலப் ஆகும். நீங்க என்ன மாதிரியான படங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, டாக்குமெண்ட்ரி அண்ட் ஆட்டோபயோகிராபி இது மாதிரியான மூவிஸ் சூஸ் பண்ணா அது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் தான் உங்களை அதிகமா இன்ஃபுளுஸ் பண்ணும். அது மட்டுமே இல்லாம நீங்க கஷ்டப்படுறப்போ உங்க கஷ்ட காலத்திலயும் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நீங்க ஒரே ஜென்ரே மூவி தான் பார்க்கணும் அர்த்தம் கிடையாது. நீங்க அப்படி பண்ணா அதுவே உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால உங்க மனசை நீங்க ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய படங்களையும் நீங்க பார்க்கலாம். அதாவது ஸ்டாண்டர்டான மூவிஸ், கௌரவமான மூவிஸ், கிளாசிக்கான மூவிஸ். இது மட்டும் இல்லாம ஒரு சில சமயங்கள்ல கொஞ்சம் சாதாரணமான படங்களையும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளோட்டேஷன், ரெடிம்ஷன், அமெரிக்கன் பியூட்டி, இப்படி ஒரு 3-4 ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன் மூவிஸ் பாத்தீங்கன்னா அதோட அமெரிக்கன் பை போல ஒரு சில படங்களையும் பார்க்கலாம். இது ஒரு பிராக்டிஸ்க்காக மட்டும்தான். இது மாதிரி இருக்கக்கூடிய படங்களை நீங்க அதிகமா பாருங்க. நம்மளோட செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் நம்ம பிரெயின் தான் முக்கிய காரணம். நம்ம பிரெயின் பவரை முழுசா யூஸ் பண்ணா நம்ம லைஃப் நிச்சயமா செம்மையா இருக்கும். பிரெயினை ட்ரெயின் பண்றது மூலமா நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமா மாத்துறது எப்படி அப்படிங்கக்கூடிய ரகசியத்தை இந்த புக் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட புக் தான் ட்ரெயின் யுவர் பிரெயின், டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஃபியூச்சர். சோ இப்படிப்பட்ட புக்கோட தமிழ் ஆடியோ சம்மரி குக்கு எஃப்எம்ல அவைலபிளா இருக்குது. இது மாதிரியான எக்கச்சக்கமான புக்கோட தமிழ் ஆடியோ சம்மரி குக்கு எஃப்எம்ல அவைலபிளா தான் இருக்குது. இதை நீங்க அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ண குக்கு எஃப்எம் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. அதுதான் குக்கு எஃப்எம்மோட 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். குக்கு எஃப்எம்மோட நார்மல் 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு அப்படின்னா 99 ரூபி. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த அக்ஷய் 15 அப்படிங்கக்கூடிய கூப்பன் கோட யூஸ் பண்றது மூலமா உங்களால 50% டிஸ்கவுண்ட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனா பெற முடியும். சோ இந்த ஆஃபரை நீங்க பெறணும் நினைச்சா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண வரைக்குமே பர்சனலா எனக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சோ கண்டிப்பா இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். டவுன்லோட் அண்ட் என்ஜாய். உங்க பிரெயினை பவர்ஃபுல்லா வச்சுக்க செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது புது மனுஷங்கள் கிட்ட மீட் பண்றது. எப்போதுமே நீங்க உங்களோட சோசியல் சர்க்கிள இன்னும் பெருசா வச்சுக்கணும். இப்படி நீங்க 10 விதமான பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட மீட் பண்றப்போ நீங்க 10 விதமான புது விஷயங்களை கத்துப்பீங்க. அதாவது 10 விதமான விஷயங்களை பேசுவீங்க, படிப்பீங்க. பிசினஸ் அண்ட் சேல்ஸ் இருக்கிறவங்களுக்கு மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற விஷயத்த நீங்க கவனிச்சிருக்க முடியும். ஏன்னா இதுக்கு காரணம் அவங்க அதிகப்படியான மக்களை பாக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சர்க்கிள்ல இருக்கிறப்போ நாலேஜ் அண்ட் எஃபெக்டிவா இருக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க மட்டும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நீங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கானது கிடையாது. அந்த சர்க்கிள்ல உங்களால எப்பவுமே வளர முடியாது. ஒருவேளை நீங்க இருக்கக்கூடிய சர்க்கிள்ல நாலேஜ் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்கில்ஸ்ல நீங்க 6th
செவன் ஆர் எயிட் பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். மத்தவங்க மூலமா கிடைக்கக்கூடிய நாலேஜ் ஷேரிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற டிப் என்னன்னா, சே நோ டு ஆல்கஹால். அதிகமா ஆல்கஹால் யூஸ் பண்றதால மூளைக்கு எந்தவித பயனும் கிடையாது. சோசியல் ட்ரிங்கர்ஸ் அண்ட் எப்பவாவது ஆல்கஹால் குடிக்கிறவங்கல 29% பேருக்கு அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல, அதாவது 65 வயசுக்கு மேல, அவங்களுக்கு மன ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. சோ அதனால நீங்க அதிகமா ஆல்கஹால் குடிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தா அதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்ததா நம்ம 4th, 5th, 6th இந்த டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். அதிகமா மியூசிக் கேட்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கிறது அதை விட ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ டான்சிங். இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இந்த மூணுமே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது உங்களோட படிப்புக்கு மட்டும் இல்லாம இது உங்க ஞாபக சக்தியுமே அதிகப்படுத்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்துது. இது உங்க உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பார்ட்ஸையும் ரொம்பவே ஆக்டிவா இருக்க வைக்கும். மெடிடேஷன் பண்றப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதே அளவு இந்த மியூசிக் கேட்கறதுலயும் இருக்கு. நீங்க டிராவல் நேரங்களையும் உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நீங்க மியூசிக் கேட்கலாம். அதுபோல ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்டான கிட்டார், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்டான மவுத்தால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃப்ளூட், அண்ட் தாளம் இன்ஸ்ட்ருமெண்டான பேங்கோ, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண கத்துக்கணும். அதோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போற மாதிரியும் இருக்கும். அடுத்ததா டான்சிங் பத்தி பார்க்கலாம். டான்சிங்க்கு பல முகங்கள் உண்டு. அதை எல்லாத்தையும் நாம முழுசா கத்துக்க முடியாது. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு சில டான்சிங்கை நீங்க கத்துக்க முடியும். பாங்க்ரா, கர்பா, பாலிவுட் டான்ஸ் அப்படின்னு இதை எல்லாமே ஈஸியா கத்துக்கலாம். இதையெல்லாம் நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய கல்யாண மாதிரியான ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த மாதிரியான டான்ஸா பார்க்க முடியும். மதம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பல கோவில் ஃபங்க்ஷன்ல டான்ஸா பாக்குறோம். அண்ட் அடுத்த ஸ்டெப் 7, கவிதைகளா இருக்கட்டும், 2 லைன் ஸ்லோகனா இருக்கட்டும், இதையெல்லாம் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கத்துக்கோங்க. இது நீங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம உங்க எண்ணங்களோட ஆழத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவும். கவிதைகள் உங்களுடைய கேரக்டர் நடத்தைகளை மாற்றுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்னொன்னையும் தீவிர அர்த்தம் உள்ளதா மாத்த தன்மை இந்த கவிதைகளுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம நீங்க பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையையும் தீவிர அர்த்தம் உள்ளதா மாத்துற தன்மை இந்த கவிதைகளுக்கு உண்டு. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இது இனிமையா மாத்தும். பல பல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பிடித்தமான கவிதைகளை கலெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அதோட அர்த்தங்களை புரிஞ்சுக்கோங்க. இதனால ஒரு 2-3 நாட்களுக்கு அப்புறம் திரும்ப உங்களால அந்த கவிதைகளை கண்டிப்பா ஞாபகப்படுத்த முடியும். இப்படி பண்றதுனால உங்களால ஒரு வருஷத்துல 1500 கவிதைகள் கிட்ட கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க பேசுற விதமே கம்ப்ளீட்டா மாறிடும். அடுத்ததா 8th, 9th, 10th, 11th and 12th ஆக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். அது என்னன்னா, ஸ்கெச்சிங், டிராயிங், பெயிண்டிங், ரங்கோலி, கலிகிராபி. இதுல டிராயிங் பேப்பர்ல தான் பண்ணுவோம். நம்ம இமேஜினேஷன் வர்ற விஷயத்த முதல்ல பேப்பர்ல தான் வரைவோம். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஷார்ப்பா வரைவோம். பெயிண்டிங்கை பொறுத்தவரை அதை நீங்க பண்ண உங்களுக்கு நிறைய குணங்கள் தேவை. அதாவது உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு ரசனையும் இருக்கணும். பெயிண்டிங் மூலமா ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா ஆழமா உணர வைக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு, நமக்கு ஆப்போசிட்ல வரக்கூடிய ஒருத்தர் நம்ம பேசுறப்போ நம்ம பேச்சு அவங்க கிட்ட என்ன மாதிரியான எஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கறது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே காட்டி கொடுத்துரும். உங்களுக்கு ஷார்ப்பான ஐ இருக்கு அப்படின்னா உங்க பேச்சுக்கான ரியாக்ஷனை மத்தவங்க முகத்திலிருந்தே உங்களால பார்க்க முடியும். அதோட அவர் சொல்லக்கூடிய அந்த ஆன்சர் ஜெனியூனா இருக்கா அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஈஸியா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க பெயிண்டிங் பண்ணணும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஒர்க்ல பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்கில் இருக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் சீக்கிரமா கத்துக்கணும்னா நீங்க பெயிண்டிங் கத்துக்கணும். பெயிண்டிங் மூலமா உங்க எஃபோர்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து செயல்படும். உங்க எண்ணங்கள் விரிவடையும். இதனால நீங்க புது விஷயங்களை படிக்கவும் கத்துக்கவும் ஈஸியா இருக்கும். மைண்ட் மேப்பிங்கும் இந்த ஸ்ட்ராட்டஜில ஓடும். மைண்ட் மேப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவும் கத்துக்கவும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்ததா ரங்கோலி. இந்தியால ரங்கோலி இல்லாத கோவில் வழிபாடுகளை பார்க்கவே முடியாது. ரங்கோலி மற்ற பெயிண்டிங்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்னே சொல்லலாம். ரங்கோலி அப்படிங்கிறது வெறும் லைன் வரைகிறது மட்டுமல்ல, கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா அமையணும். அதோட வழிபாடுகளுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகாவும் இருக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில இதுவரை ஒரு ரங்கோலி கூட வரையலனா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரங்கோலி அப்படிங்கிறது கோலம் போடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ஒரு கோலம் மட்டுமல்ல, இது ரங்கோலி வரைய நீங்க பிரெயினை ரொம்ப யூஸ் பண்ணணும். நீங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ண பிறகுதான் உங்களால அழகான ஒரு ரங்கோலியை போட முடியும். ஒரு மென்டல் ஸ்கில் எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க கட்டாயமா இந்த ரங்கோலி வரைய கத்துக்கணும். அது போலதான் கலிகிராபி, டிராயிங், பெயிண்டிங், ஸ்கெச்சிங் இப்படி எல்லாமே. நெக்ஸ்ட் 13, 14, 15, 16 ஆக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். செஸ், கார்ட்ஸ், வீடியோ கேம்ஸ், பசில்ஸ்,
கார்ட்ஸை பொறுத்தவரையில நோ பெட்டிங் நார்மல் விளையாட்டே போதுமானது. இந்த ரெண்டு விளையாட்டை பொறுத்தவரையிலும் நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கறத முன்னாடியே முடிவு பண்ணணும். கண்டினியூஸா விளையாடுறப்போ அடுத்த மூவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்போசிட் பிளேயருக்கும் நமக்கும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரும் அப்படிங்கறதையும் இது யோசிக்க வைக்கும். செஸ் விளையாடுறதை விட கார்ட்ஸ் அதிகமா விளையாடுங்க, ஏன்னா அது உங்க பிரெயின் எபிலிட்டிய ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். செஸ் அண்ட் கார்ட்ஸ் கண்டினியூஸா பல ஆண்டுகள் விளையாடுறப்போ பிரெயினோட கான்சென்ட்ரேட் பண்ற ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது. வீடியோ கேம்ஸ் பிரெயினுக்கு ஒரு நல்ல ரீஃப்ரெஷர் தான், ஆனா அதுக்கு அடிக்ட் ஆகாம பாத்துக்கோங்க. வீடியோ கேம்ஸ் விளையாடுறது பிரெயின ஸ்பீடி திங்கிங், அண்டர்ஸ்டாண்டிங், ரியாக்டிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணுது. வீடியோ கேம்ஸ் ஆல மல்டி டாஸ்கிங் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன திங்க். சயின்டிபிக் ஆர் எஜுகேஷனல் எந்த வெரைட்டி வீடியோ கேம்ஸ்னாலும் சரி, டைம் லிமிடேஷன் மஸ்ட், பிகாஸ் இட் மேக் கேஷ் அடிக்ஷன். அதையும் கவனிச்சுக்கணும், மனசையும் ரிலாக்ஸா வச்சுக்கணும். கிராஸ்வேர்ட் பசில்ஸ் உங்களுக்கு நியூ வேர்ட்ஸ் ஃபார்மிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணும். அது மட்டும் இல்லாம எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கான எபிலிட்டியும் உங்களுக்கு தரும். நெக்ஸ்ட் 17, 18, 19 ஆக்ஷன்ஸ் பத்தி பாக்கலாம். ஜலநீதி, அனுலும் விலம், கப்பல் பாட்டி. இதுல ஜலநீதி பண்றது மூலமா உங்க மூக்குக்கும் சைனஸ்க்கும் கிளியர் ஆகிடும். இது உங்களோட பிரீத்திங் எபிலிட்டிய இன்க்ரீஸ் பண்ணும், அதனால பிரெயின்ல ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்கும். இதனால உங்க பிரெயினோட மோஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும். அடுத்ததா அனுலும் விலம் மூச்சு பயிற்சி. இதை நீங்க பண்றப்போ உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹெமிஸ்பியரை செயல்பட வைக்குது, அதனால இன்டென்ஷன் டீப் திங்கிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததா கப்பல் பாட்டி, இது உங்களோட சிந்தனைகள் தாட்ஸ் ப்ராசஸ ஸ்பீட் ஆக்குது. ஃபைனலா 21, உங்க மூளையை அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டென்ஷன். இது உங்க உடம்புக்கு எப்பவுமே நல்லது இல்ல, உங்க மூளையை ரொம்பவே டேமேஜ் பண்றதே இந்த டென்ஷன் தான். சோ நோ டென்ஷன். ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த வேலையில அனுபவம் இருக்கக்கூடியவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு, டிப்ரெஷன் வராம இருக்க கடன் கொடுக்காதீங்க, நீங்களும் இன்னொருத்தங்க கிட்ட கடன் வாங்காதீங்க. சோ உங்க பிரெயினோட எபிலிட்டிய அதிகரிக்கக்கூடிய 20 ஆக்ஷன்ஸ் பத்தி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதை உங்க லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா இந்த 20 பாயிண்ட்ஸுமே உங்க லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. So thank you for watching this video. Bye bye.